சமன் பாய்ஸ் விசஸ் தூத்தூர் தூத்தூர் வந்துட்டா செலக்டட் டூ பால் ஃபர்ஸ்ட்டுங்க பாஸ்டோர் அழகா போட்டிருக்காரு கவர்ஸ்ல தூக்கி கொடுத்துருக்காரு கேட்ச் அக்கா டிராப் பண்ணியிருக்காருங்க கவர்ஸ் வீல்டர் கா சான்ஸ விட்டுருக்காரு இல்லைங்க கீப்பரும் அவருக்கான சான்ஸை விட்டுருக்காரு மொதல் பால்லேயே மோகன் பேட்ல இருந்து ரெண்டு ரன் ஆரம்பமே அமர்கலமா ஆரம்பிச்சிருக்காங்க ஜமீன் பாய்ஸ் தூத்தூரும் செலக்ட் டீம் இல்லைங்க தினகரன் போன மேட்ச் அஞ்சு ரன்னுக்கு மட்டும்தான் பந்து போட்டாரு இன்னைக்கு நாள் அவரோட நாள் அந்த மொமெண்டமா அப்படியே வச்சிருப்பாரு மிச்சருக்கன் அஞ்சு பால்ல மறுபடியும் அஞ்சாவது பாலும் கவர்ஸ்ல தான் போயிருக்கு உள்ள போட்டாலும் அங்கதான் அடிக்கிறாரு ஷார்ட் பிச்சா போட்டாலும் அங்கதான் அடிக்கிறாரு அப்படிங்கிற கண்டிஷன்ல இந்த பால்ல கிடைச்ச ரன் ஒன்னு மட்டும்தான் அடுத்த பால் நல்ல பாலுங்க நல்ல ஒரு பால் தரமான பால் தான் சொல்லணும் ஆனா சான்சஸ் ஆமாங்க ஓவர் த்ரோங்க ஓடி இருக்கு ஓவர் த்ரோக்கு இப்போ இதுல கிடைச்ச ரன் மூணுங்க இன்னும் ரெண்டு பால் இருக்குங்க டீமோட கீ பிளேயர் மோகன் பேட்டிங்ல அடிச்சிருக்காருங்க இந்த முறை நல்லா அடிச்சிருக்காருங்க ஸ்டெப் அவுட் பண்ணாரு உடம்பு லைன்ல வந்த பால அப்படியே திருப்பி விட்டுருக்காருனாங்க சொல்லணும் நல்ல பேட்டிங்க மிடில் ஆஃப் த பேட்ல பட்டுச்சுன்னா பால் இப்படிதான் டிராவல் ஆகணும் டிஸ்டன்ஸ் நல்லா போயிருக்கு ஹைட் தேவையில்ல நமக்கு தேவை டிஸ்டன்ஸ் மட்டும்தான் அதுல கிடைச்சரன் ஆறு இன்னும் ஒரு பால் இருக்கு இதுவும் இறங்கியிருக்காரு ஸ்டெப் அவுட் பண்ணிருக்காரு அங்க ஃபீல்டர் ஷென்பா சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டருங்க எடுத்திருக்காரு கலெக்ட் பண்ணி நல்லா த்ரோ அவுட் கொடுத்துருக்காரு லெக் அம்பையர் அருண் ஸோ ஒரு ரன் போயிருக்கு ஒன் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்க மோகன் ரன் அவுட்ல வெளியே போறாரு ஸோ ஆறு பாலுக்கு 13 ரன் போயிருக்கு ஜமீன் பாய்ஸ் விசஸ் தூத்தூர் தூத்தூர் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஏன்னா இது வரைக்கும் அதுதான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த முறை கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு காரணம் தினகரன் 13 ரன் கொடுத்துருக்காருங்க ஆனால் மோகன் நல்லா ஆனாரு அதே மோகன் இப்போ பால் பண்ண போறாரு இன்னும் 14 ரன் தேவை தூத்தூருக்கு ஃபர்ஸ்ட் பாலே அழகாக போட்டிருக்காரு இன் டு த லைன்னே சொல்லலாம் நல்லா பாலுங்க காமன் கம்போஸ்டாக எடுத்து போட்டிருக்காரு ஒரு ரனுக்கு ஃபீல்டர் ஆனால் விஜய் இப்போ இருக்க ஃபார்மில் ரெண்டு பால் பேட்டில் கனெக்ட் ஆனால் போதுங்க விஜய் அழகாக மேட்சை முடிச்சு கொடுத்துருவாரு இன்னும் அடிக்க வேண்டியது அஞ்சு பாலுக்கு 13 தினகரன் ஆன் ஸ்ட்ரைக்குங்க நல்லா போட்டிருக்காருங்க ஐயாப்பா இப்போ பேட்டோட எட்ஜில் தான் கட்டாக இருக்கு இது ஜஸ்ட் ஃப்ரெஞ்சு கட் நல்ல ஒரு த்ரோங்க நல்லா த்ரோ கொடுத்துருக்காரு ஸோ நாலு பாலுக்கு 12 ஸோ விஜய் இன் ஃபார்முங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மோகனும் அதை நோட் பண்ணியிருப்பார் இது வரைக்கும் டோர்னமெண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காரு விஜய் எந்த லென்த்தில் போட்டால் எப்படி அடிக்கிறாங்கிறது நல்லா பார்த்துருப்பார் ஸோ ஸ்ட்ரெயிட்டில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது தெரிஞ்சு லென்த்தை மாற்றுவாரா இல்லை இந்த நாலு பாலை நல்லா போட்டு கொடுப்பாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ மோகன் டு விஜய் நல்லா போட்டிருக்காருங்க அதுதான் சொல்ல வந்தேன் கண்டிப்பாக நல்லா லைனை பிடிச்சி போட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்கிறது நல்லாவே தெரியும் மோகனுக்கு ஸோ மூணு பாலுக்கு 10 ரன்கள் தேவை அப்பா டாஸுங்க நல்லா போட்டிருக்காருங்க ரெண்டு பாலுக்கு 9 ரன்கள் தேவை நல்லா போட்டிருக்காருங்க எடுத்து அடிச்சிருக்காரு ஆறுங்க நல்லா ஷாட்டுங்க நல்லா ஷாட்டுங்க தினகரன் பேட்ல இருந்து நல்லா பட்டிருக்கு பேட்ல ஒரு பாலுக்கு 3 ரன்கள் தாங்க தேவை ஒரு பாலுக்கு 3 ரன்கள் வேணும் லாஸ்ட் பால போட வர்றாரு மோகன் நல்லா போட்டிருக்காருங்க இன்டு த பாடி போட்டிருக்காரு நல்லா மேட்சுங்க நல்லா போட்டிருக்காரு அங்க செம்பா பால விட்டுருக்காருங்க மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு வின்னுங்க தூத்தூருக்கு இன்னைக்கான நாள் தூத்தூரோட நாள்லே சொல்லலாம் நல்லா பேட்டிங் நல்லா பவுலிங்னு சொல்லணும் தினகரன் பண்ண தப்பை இதில் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காருனே சொல்லணும் காரணம் ஒரு 6 அடிக்க விட்டாரு மோகனை அதே மோகனை திரும்ப 6 அடித்து நம்ம மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க அழகான மேட்ச்சு தரமாக முடிச்சிருக்கு எனிவேஸ் எங்களோட வாழ்த்துக்கள் வாராப்பூர் டீமுக்கு கண்டினியூ இது கிரிக்கெடிக்ட் எப்போதும் உங்களுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டினியூவாக ஷேர் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்